எடப்பாடியார் சார்ந்த கவுண்டர் சமூகத்துக்கும் ஓபிஎஸோட தேவர் சமூகத்துக்கும் இடையே ரெண்டுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கம்யூனிட்டிஸ். கட்சி வந்து சாதிய ரீதியாக பிளவை சந்திச்சதுன்னா ஆபத்தாயிடும். இது வரும் நாட்களில் பெரிய தவறுகள் அதிமுக பண்ணிச்சுன்னா அவங்க வந்து பலவீனம் அடையலாம். ஆனால் ஒரு மாதிரி ஓபிஎஸை கண்ட்ரோல் பண்ணி எடப்பாடியை கட்சியை கண்ட்ரோலில் எடுத்துட்டாருன்னா அவங்க எப்படி தங்களுக்கு எதிராக வந்து ஒரு வலுவான அதிமுக உருவாவதை திமுக விரும்பவில்லை. அதிமுக அடிச்சுக்கிட்டு ரெண்டாக உடையணும். ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் பவர் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஓகே. அல்லது யாருக்கு அதிகமாக பவர் ஓங்குதோ அதுக்கு எதிராக இருக்கவங்கள அவங்க உசுப்பி விட்டு அவங்கள வந்து பின்னால்லேருந்து இயக்குவாங்க. அண்ணாமலையோட சமீபத்திய அரசியல் அதிமுகவுக்கு ஒரு கலகத்தை கொடுத்துருக்கு. பிரதான எதிர்கட்சியா பிஜேபி உருவாகிட்டு இருக்கு திமுகவுக்கு எதிராக. ஏற்கனவே வந்து பிஜேபி வர்சஸ் டிஎம்கேன்னு தான் 2026 களம் அமையும்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து அவர் என்ன செய்கிறார் என்பது கேள்விக்குறியாக மாறும். விட்டு கொடுத்துட்டு போறாருன்றதெல்லாம் அதெல்லாம் வந்து நம்ம கண்ணியமான வார்த்தை. வேற வழி இல்லாமல் அடங்கி போனார். இந்த தடவை மொத்தமாக அவர் எடப்பாடி கிட்ட சரண்டர் ஆக வேண்டிய சூழல் வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மளுடன் இணைந்திருக்கவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் மணி சார். வணக்கம் சார். அதிமுகவினுடைய ஒற்றை தலைமை இந்த விவகாரம் விசுவரூபப்படுத்துறது, இது என்ன மாதிரி முடிவு எட்டுறதுக்கு அவங்க முயல்கிறாங்க, எந்த மாதிரி போகும்? இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கட்சியை முற்றிலுமாக கொண்டு வந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்கான காய்நகர் தலைவர்களை கடந்த ஓராண்டுகளாகவே அவர் செய்து வந்திருக்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகே அவர் காய்நகர்த்தல்களை தொடங்கினார். கொஞ்சம் கொஞ்சமாக ஓபிஎஸ் கிட்ட அவர் கூட யாரும் இல்லை, இருந்த கொஞ்சம் நஞ்சம் பேரையும் அவர் ஓபிஎஸ் கிட்ட வந்து தன் பக்கம் இழுத்துட்டார். ரெண்டாவது வந்து சசிகலா அவர்கள் வந்து அவரோட ரோல் டிமினிஷ் ஆகணும், அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை அவுட் ஆகணும்னு வெயிட் பண்ணார். அது ரெண்டும் நடந்துடுச்சு இப்போ. அதனால் இனிமேல் தாமதிச்சா அது நல்லா இருக்காது. 2024 எலெக்ஷனுக்குள்ளே கட்சியில் ஒற்றத்தலைமையை கொண்டு நிறுவி தான் கண்ட்ரோலில் கொண்டு வந்தணும்னு பார்க்குறாரு. ஏன்னா இப்போ கூட இந்த ராஜ்யசபாக ரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கிறதுல ஓபிஎஸ் யூபிஎஸ் கடையில் ஏற்பட்ட மோதலால் 5 நாள் தாமதமாச்சு. அதனால் வந்து இனிமேல் வந்து நம்ம தாமதிச்சா அது சரியாக வராதுன்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். கட்சியில் 90% மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் அவர்கிட்ட தான் இருக்காங்க. ஓபிஎஸ் கிட்ட யா பெரும்பால் கிட்டத்தட்ட யாரும் இல்லைன்னு சொல்லலாம். நேற்று அவங்க பேட்டி கொடுக்கறது இதெல்லாம் பார்த்தா இப்போ பன்னீர்செல்வம் பலவீனமாக இருக்காரு. கண்டிப்பாக பலவீனமாக இருக்கார். அது 30 மாவட்ட செயலான்றதெல்லாம் சும்மா கதை. அதெல்லாம் 72 பேரில் வந்து 60 பேர் குறையாமல் அவர் பக்கம் தான் இருக்காங்க. 75 மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன், 72-75. அதில் 60 பேருக்கு மேலே 62 பேர் அவர்கிட்ட தான், எடப்பாடி கிட்ட தான் இருக்காங்க. இவங்கக்கிட்ட 30 பேர் இருக்காங்க, இவங்க பலமாக இருக்காங்கன்னா எதுக்காக வந்து பொதுக்குழுவை ஒத்தி வைக்கணும்னு கடிதம் எழுதுகிறார். பொதுக்குழுவை ஒத்தி வைக்கணும்னு எடப்பாடிக்கு வந்து ஓபிஎஸ் கடிதம் எழுதினதே ஓபிஎஸ் எந்த அளவுக்கு பலவீனமானவராக இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. தன்னுடைய பலவீனத்தை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளவும் செய்து விட்டார் ஓபிஎஸ். அவருக்கு உண்மையிலே பலம் இருக்குன்னா பொதுக்குழுவில் போய் நிரூபிச்சிட்டு வர வேண்டியதானே, ஏன் பொதுக்குழுவை தள்ளி வைக்கணும்னு அவர் கேட்குறார். ஆகவே அவர்கிட்ட வந்து கட்சி இன்றைக்கி இல்லை. அவர் கட்சி ஓபிஎஸ் கையை விட்டு முற்றிலுமாக நழுவி போய்விட்டது. இந்த இன்னவிட்டபிள்னு சொல்லக்கூடிய அந்த கட்சி ஒற்றை தலைமையை நோக்கி நகர்வதற்கான அந்த பொதுக்குழு தீர்மானத்தை காலதாமதம் செய்வதற்காக ஏதாவது செய்ய முடியுமா என்று ஓபிஎஸ் பார்க்கிறார். அவ்வளவுதான். இப்போ இது வந்து மீண்டும் ஒரு தர்ம யுத்தம் 2.1 எடுத்துக்கலாமா? அதெல்லாம் கிடையாது. தர்ம யுத்தம்லாம் ஒன்றும் கிடையாது. அது அதர்ம யுத்தம்னு வேணால் சொல்லிக்கலாம். தர்ம யுத்தம் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த காலத்துலேயே தர்ம யுத்தம் கிடையாது. அது அவராக வச்ச பேர். தர்மத்துக்கும் அந்த யுத்தத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படின்னா அதுக்கு 6 மாதம் பொறுத்து எடப்பாடி காலில் விழுந்து மறுபடியும் கட்சிக்குள்ளே சேர்ந்தார். தர்ம யுத்தம் நடத்தினவர் எதுக்கு மோடி சொல்லி தான் நான் போய் வந்து எடப்பாடியோட கை குலுக்கினேன் சேர்ந்துக்கிட்டேன்னு சொன்னார். ஆகவே அந்த தர்ம யுத்தம் 2.0 இனிமேல் வாய்ப்பே கிடையாது. அன்றைக்காவது 11 MLA அவர் கூட வந்தான், இன்றைக்கி 1 MLA அவர் கூட இல்லை. அந்த 11 MLAக்களில் ஒருவர் கூட இன்று ஓபிஎஸ் பக்கம் இல்லை. அப்போ முழுமையாக கட்சி எடப்பாடி கைப்பற்றிவிடுவார்? அப்படித்தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் தோன்றுகிறது. இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட கட்சி வந்து ஓபிஎஸ் அவரோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு, எடப்பாடி அவரோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. மேனா பொதுக்குழு வந்து சில கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க, சட்ட விதிகளை காரணம் காமிச்சு அல்லது வந்து போலீஸ் பாதுகாப்பு கேட்டு பெஞ்சமின் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் எடப்பாடி ஆதரவாளர் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. 23ஆம் தேதி விசாரணைக்கு வருது நாளைக்கு. வேண்டுமென்றால் வந்து ஒரு வாரம் தள்ளி போகலாம், 10 நாள் தள்ளி அதிகபட்சம். ஏன்னா கவர்மெண்ட் வந்து நாங்கள் பாதுகாப்பு கொடுங்க, எங்களுக்கு கால நேரம் தேவைப்படுதுன்னு சொல்லி. அப்படின்னா இப்போ நடக்கக்கூடியது வந்து ஒரு வாரம் பொறுத்து நடக்கும். ஸோ ஒரு வாரம் அதிகபட்சம் காலதாமதப்படுத்தலாமே ஒழிய ஓபிஎஸ்ஸால் வந்து கட்சியை வந்து எடப்பாடி கிட்ட வந்து
ரீகேப்சர் பண்ணுறது, மறுபடியும் கைப்பற்றுவது என்பதெல்லாம் கிட்டத்தட்ட சாத்தியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பு. ஓபிஎஸ் வந்து பொதுவாகவே ஓபிஎஸ்னால் ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையுடையன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த முறை ஓபிஎஸ் விட்டு கொடுத்து போகிறாரு, இல்லை எடப்பாடி அவரை விட்டு கொடுக்க வைக்கிறாரு அப்படின்னா ஓபிஎஸோட அரசியலுக்கு இது ஒரு பெரிய கேள்விக்குரிய மாறாது. கண்டிப்பாக மாறும், அடுத்தவர் என்ன செய்கிறார் என்பது கேள்விக்குறியாக மாறும். விட்டு கொடுத்துட்டு போகிறாருன்றதெல்லாம் அதெல்லாம் வந்து நம்ம கண்ணியமான வார்த்தை, வேறு வழி இல்லாமல் அடங்கி போனார். இந்த தடவை மொத்தமாக அவர் எடப்பாடி கிட்ட சரண்டர் ஆக வேண்டிய சூழல் வந்திருக்கிறது. ஆமாம், மூணு முறை முதலமைச்சராக 1.5 வருஷம் இருந்தவர், இவர் 4 வருஷம் முதல் 4.5 வருஷம் இருந்தவர். அரசியலில் அதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் வந்து ஓபிஎஸை விட மச் ஜூனியர் தான் எடப்பாடி. ஆனால் இன்றைக்கி அவர் கை தான் ஓங்கி இருக்கு. ஏன்னா தன்னை நம்பி வந்தவர்கள் யாருக்கும் ஓபிஎஸ் எதுவுமே செய்யலை. அதனால தான் அவர் கூட இருந்தவங்களாம் விலகி எடப்பாடி கிட்டே போய் ஓடினாங்க. அவருக்கு மனசு இல்லை, அவர் அவரால் தாராளமாக உதவி செய்திருக்கக்கூடிய பல பேருக்கு கட்சியில் அவர் வந்து உதவி செய்யாமல் விட்டுட்டார். ரெண்டாவது, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2017 மீண்டும் கட்சியில் ஒருங்கிணைப்பாளராக சேர்ந்த பிறகு, கட்சியில் சேர்ந்து ஒருங்கிணைப்பாளரான பிறகு இன்ன வரைக்கும் 100,000 பேரை கட்சியை விட்டு நீக்கியிருக்கார் ஓபிஎஸ். ஓபிஎஸ் அவரோட சொந்த தம்பியே கட்சியை விட்டு நீக்கினார். சசிகலாவை கட்சியில் சேர்க்கணும்னு ஓபிஎஸோட வீட்டில் தேனியில் தீர்மானம் போடுறாங்க. அடுத்த நாள் வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் சைன் பண்ணி 1,00,000 எவர அவரோட சொந்த தம்பியையே கட்சியை விட்டு நிற்கிறார். அப்போனா நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலையாவது இடம் கொடுக்காமல் இருந்திருக்கணும். ஒரு பக்கம் இடம் கொடுத்து உசுப்பி விடுறது, இன்னொரு பக்கம் சொந்த தம்பியையே வந்து எடப்பாடியார் கோபித்துக் கொள்கிறார் என்றவுடன் சொந்த தம்பியையே கட்சியை விட்டு நீக்கிறது. இதுவரைக்கும் 2017 ஆகஸ்டில் அவர் சேர்ந்ததுலேருந்து இந்த 5 வருஷ காலத்தில் 1,00,000 பேர் அதிமுகலேருந்து அவர் நீக்கியிருக்கார். அப்படித்தான் எனக்கு தோணுது. அதாவது எடப்பாடிக்கும் ஒன்றும் பெரிய ஆதரவு அப்படியே ஏகோபித்த ஆதரவு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கண்டிப்பாக ஓபிஎஸை விட எடப்பாடிக்கு கட்சியில் ஒரு கிரிப் இருக்குது, ஒரு பிடிமானம் வந்து எடப்பாடி கிட்ட தான் இருக்குது. எடப்பாடி கை தான் இன்றைக்கி அரசியலில் அதிமுகவில் ஓங்கியிருக்கு. இப்போ ஓபிஎஸ் வந்து இந்த மாதிரி ஒரு நிலையில் போகும்போது இது எப்படி சார் அவர் வந்து ஒரு நான் வந்து இந்த இடஒதுக்கீடு கூட ஒரு நேர்காணலில் அவர் சொல்லும்போது இந்த இது இடஒதுக்கீடுலாம் எங்களுக்கு எதிரான நிலையாக மாறுச்சு கடைசியாக அந்த ஆயுதத்தை தான் அவர் கையில் எடுப்பார்னு எனக்கு தோணுது. அதாவது கடைசியாக அவர் சாதி சாதி என்கின்ற அவர் சார்ந்த இந்த ஜாதி என்கின்ற ஆயுதத்தை அவர் கையில் எடுப்பார். வேற போக்கிடம் அவர் கிடையாது. அரசியல்வாதிகள் வந்து எப்பயுமே வந்து அவங்களுக்கு வந்து தன்னுடைய எதிரிகளை வீழ்த்துறதுக்கு வந்து கடைசியாக அவங்க கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் வந்து ஜாதி அல்லது மதம். இங்கே மதத்தை கையில் எடுக்க முடியாது. அதனால் ஜாதியை கண்டிப்பாக ஓபிஎஸ் கையில் எடுப்பார். ஏன்னா எடப்பாடியாரோட ஜாதியும் வந்து மேற்கு மாவட்டங்களில் பிரதான ஜாதி, தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான இடைநிலை சாதிகளில் அது ஒரு சாதி. ஓபிஎஸோட சாதி தென் மாவட்டங்களில் பவர்ஃபுல்லான சாதி. அதிமுகவோட ஜெயலலிதா சசிகலா ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரைக்கும் 29 ஆண்டு காலம் வந்து கோலோச்சிய சாதி அது. இன்றைக்கி எடப்பாடியார் காலகட்டத்தில் 2-4 வருஷத்தில் அந்த நிலைமை மாறி இருக்குது. இன்றைக்கி ஓபிஎஸ் வந்து நேற்று நீங்கள் சொன்ன அந்த பேட்டியை வச்சு பார்க்கும்பொழுது அவர் ஏற்கனவே வந்து அந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை எதிர்த்தார். தேர்தல் நேரத்தில் 2019 அவர் என்ன 21 என்ன சொன்னாலும் இது இடைக்கால ஏற்பாடுன்னு அப்பயே ஒரு பிரச்சனையை கிளப்பினார், தற்காலிகமானதுன்னு பிரச்சனையை கிளப்பினார். ஆகவே அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே அந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவராக தான் ஓபிஎஸ் இருந்திருக்கார். இன்றைக்கி தான் தோற்கடிக்கப்படுவோம் என்பது உறுதி செய்யப்பட்டு கொண்டிருப்பதால் அவர் கடைசி ஆயுதமாக தான் சார்ந்த முக்குலத்தோர் என்கின்ற அந்த சமூகத்தோட ஆயுதத்தை அந்த சாதிக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அரசியல் செய்ய பார்ப்பார். இதுதான் இதில் இருக்க துரதிருஷ்டவசமான விஷயம். பிரச்சனையை வந்து கவுண்டர்கள் வர்சஸ் தேவர் அப்படின்னு ஓபிஎஸ் கண்டிப்பாக டிசை செய்ய, மேற்கு மாவட்டம் தென் மாவட்டங்கள்னு பூசின மாதிரி கூட பேச வேண்டாம். நீங்கள் கவுண்டர்கள் வாசஸ் தேவர்னு பிரச்சனையை வெளிப்படையாக கவுண்டர் வாசஸ் தேவர்னு பிரச்சனையை நிச்சயம் ஓபிஎஸ் திசை மாற்றம் செய்வார். அதில் வந்து என்னென்னா அவரோட போராத நேரம், ஓபிஎஸோட போராத நேரம், அவர் சார்ந்த தேவர் சமூகத்தை சார்ந்த பலரே இன்றைக்கி எடப்பாடி கிட்ட இருக்காங்க, எக்ஸப்ட் வைத்தியலிங்கம். வைத்தியலிங்கம் எப்போ அந்த பக்கம் ஜம்ப் பண்ணுவார்னு தெரியாது. இல்லை இல்லை, அந்தம்மாவோட ரோல் கம்ப்ளீட்டாக டிமினிஷ் ஆகிடுச்சு. கட்சிக்குள்ளே அந்தம்மாவுக்கு எந்த ரோலும் கிடையாது. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் இருக்க ஒழி அதில் 95% மேலே வந்து இபிஎஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. வேணும்னா 3-5% அதை விட கீழே தான் இருக்கும் ஓபிஎஸ் கிட்டே இருக்குது. அந்தம்மா நோ வேர் இந்த பிக்சர். அதனால தான் வந்து அந்த அம்மாவோட ஆதரவாளராக கருதப்படுகிற ஓபிஎஸ்ஸே கூட வந்து அந்த அம்மா பேரை சொல்ல மறுக்கிறார். ஏன்னா அவர் மட்டும் அந்த பேரை சொல்லி சசிகலா ஆதரவு இபிஎஸ் பக்கம் அது இன்னும் பலத்தை கூட்டிடும். அதனால் இவர் இன்னும் பலவீனமாக போயிடும். போய் சசிகலா கிட்ட சரண்டர் ஆனான்னா இவர் இருக்கிறதும் போயிடும் ஓபிஎஸ்க்கு. ஸோ சசிகலாவுக்கு இந்த ஃபைட்டில் எந்த ரோலும் கிடையாது.
இது முழுக்க முழுக்க எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் நடக்கிற சண்டை. பன்னீர்செல்வம் போன முறை நீங்க சொன்ன மாதிரி மோடி சொல்லிதான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சுமூக போக்குவரத்து கை கொடுத்து எல்லாமே ஒன்றா இணைச்சு செயல்படுறோம்னு சொன்னாரு. இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி, தமிழக பிஜேபி ஆகட்டும், மத்திய பிஜேபி ஆகட்டும், ஒரு மௌனம் காக்குறாங்களே சார். இது வந்து அவங்க ஒரு சாதகமான இருக்கட்டும், நமக்கு இந்த அதிமுகவுடைய பலவீனம் அவங்களுக்கு சாதகமா இருக்கும் நினைக்கிறாங்களா? இல்லை, இப்போதைக்கு அவங்க தே ஆர் கீப்பிங் குவைட் அண்ட் வாட்ச். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அதிமுக தேய்மானம் அடையணும். அதிமுகவோட பலவீனத்தில் அதிமுக கரையை கரையை தான் பாஜக வளரும். ஆனால் அதே நேரத்தில் மொத்தமாக அதிமுக ரெண்டாக உடஞ்சி ரெட்டையில் முடங்கி ரெண்டு பேருக்கும் அடிச்சுக்கணும் பெரிய பிரச்சனை ஆகுது அப்படின்னா 2024 லோக்சபா எலெக்ஷனில் அது பிஜேபிக்கு பெரிய பின்னடைவு உண்டாக்கும். அதனால் அந்த பிளவை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் சார்பு நிலை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா எடப்பாடி கை நல்லா ஓங்கி இருக்குது, ஓபிஎஸ்ஸையும் மோடியால் விட்டு கொடுக்க முடியாது. அதுவே அவர்கள் வந்து இதை வேடிக்கை பார்ப்பாங்க. அடிப்படையான விஷயம் என்னென்னா அதிமுக தேய்ஞ்சு எவ்வளோ தூரம் தேய்தோ அதில் தான் அந்த தேய்மானத்தில் தான் பிஜேபி வளர முடியும். பட் அதுக்காக அதிமுக மொத்தமாக சிதிலமடைஞ்சு போய் ரெட்டையில் முடக்கப்படுற லெவலுக்கு போகிறதையும் அவங்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா 24 எலெக்ஷனில் அவங்களுக்கு அதிமுக வச்சு இங்கே ஒரு 10 சீட்டாக வாங்கிடணும்னு பார்க்குறாங்க. ஆகவே அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து அதிமுகவோட உட்கட்சி மோதலை, ஒற்றை தலைமை குறித்து ஓபிஎஸ் சிபிஎஸ்க்கு நடையில் நடக்கிற இந்த மோதல் அவர்கள் தற்பொழுதைக்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் பார்த்தோம், ஓபிஎஸ்னா வந்து ஒரு சாதாரண மனிதர், ஒரு நல்ல இமேஜ் இருக்குல்ல சார் மக்கள் மத்தியில். இது எடப்பாடி கட்சியை கைப்பற்றும் பொழுது மக்கள் மத்தியில் எப்படி சார் இதை எடுத்துப்பாங்க? ஓபிஎஸ் அவர் டிமினிஷ் பண்ணிட்டு எடப்பாடி என்ன எமர்ஜ் ஆகிறாரு அப்படின்னா மக்கள் எப்படி எடுப்பாங்க? ஒற்றை தலைமை எடப்பாடி வரும் பொழுது மக்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? வல்லான் வகுத்ததே வாய்க்கால், வென்றவன் சொல்வதெல்லாம் வேத வாக்கு. அதனால் வந்து இதில் அடிச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு யார் கை ஓங்குதோ அதை தான் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். எடப்பாடி கை ஓங்கிடுது, ஓபிஎஸ்ஸை கம்ப்ளீட்டாக ஒரு சைட் லைன் பண்ணிடுறாரு, அதில் வெற்றி பெற்றுறாருன்னா அதிமுக வாக்கு வாங்கி எடப்பாடி கிட்ட தான் இருக்கும். அதில் ஒரு சரிவு இருக்குது, அந்த சரிவு மேலும் இன்னமும் கீழே போகாமல் ஒற்றை தலைமை வந்தால் காப்பாற்றப்படும். ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும், அதிமுக வாக்கு வங்கியை பொறுத்த வரைக்கும் அவங்க இதை வேடிக்கை பார்க்குறாங்க. ரெண்டு பேரில் யார் அடிச்சுக்கிட்டு மிஞ்சினாலும் கட்சி அவங்கக்கிட்ட இருக்க போகுது. ஓபிஎஸ் கிட்டே யாருமே இல்லை, தன்னை நம்பி வந்தவங்களை அவர் காப்பாற்றாதவரை எப்படி வந்து மற்றவர்கள் வந்து அவர்கிட்ட சேருவாங்க? அதையும் அந்த வாக்குகளையும் தன் பக்கம் ஈர்ப்பதற்கு எடப்பாடியார் வந்து சில காரியங்களை செய்வார், இப்போதே செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாக்கு வங்கி, அவருடைய ஆதரவாளர்களாக செயல்படக்கூடிய காமராஜ், உதயகுமார் போன்றவர்கள் எல்லாமே வந்து முக்குள்ளத்தோர் சமூகங்களை சார்ந்தவர்கள். அந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு கட்சியிலும் அடுத்த முறை தேர்தலையும் முக்கிய பொறுப்புகளை கொடுப்பதன் மூலம் தான் தேவர் சமூகத்துக்கு எதிரானவன் இல்லை என்கின்ற ஒரு தெளிவான ஒரு சமிக்ஞையை வந்து எடப்பாடியார் கொடுப்பார் என்று தான் நான் நம்புகிறேன். இந்த பிரச்சனை, இந்த விஷயம், இப்போ நீங்கள் கேட்டால் இந்த பிரச்சனை, இது வந்து தேவர் வர்சஸ் கவுண்டர்னு போகும்பொழுது தனக்கு பலவீனமாக அமையும் என்பதை எடப்பாடியார் உணர்ந்து தான் இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. ஸோ இப்போ பொன்னையன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொன்னையன் வந்து பிஜேபியினுடைய வளர்ச்சி வந்து தமிழக அதிமுகவுக்கும் ஒரு திராவிட கொள்கைகளுக்கு எதிராக அமையும் அப்படின்னு சொல்றாரு. பொன்னையன் சொல்லும் பொழுது பொன்னையன் வந்து எந்த மாதிரியான ஒரு இதை நிகழ்ச்சி? அதாவது பொன்னையனோட கருத்து இல்லைதா, எடப்பாடியோட கருத்து. அண்ணாமலையோட சமீபத்திய அரசியல் அதிமுகவுக்கு ஒரு கலகத்தை கொடுத்துருக்கு. நம்ம அது வந்து கிடையாது பிரதான எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சியாக அதிமுக உருவாகிட்டு பிஜேபி உருவாகிட்டு இருக்கு திமுகவுக்கு எதிராக. ஏற்கனவே வந்து பிஜேபி வர்சஸ் டிஎம்கேன்னு தான் 2026 களம் அமையும்னு அண்ணாமலை சொல்லிகிட்டு இருக்கார். இதில் நம்ம விட்டு கொடுத்தோன்னா இன்னமும் நம்ம பொலிட்டிக்கல் ஸ்பேஸை அவங்க சாப்பிட்ருவாங்கன்ற அச்சத்தில் தான் எடப்பாடியார் சொல்லி தான் இஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸாக பொன்னையன் அந்த கருத்தை சொன்னார். அந்த கருத்தை வந்து பொன்னையன் சொன்னதில் எந்த தவறும் இல்லைன்னு வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி, மறுபடியும் பேசிய பொன்னையன் ஆகியோர் சொன்னாங்க. ஆனால் ஓபிஎஸ் வந்து அது அவருடைய சொந்த கருத்து அப்படின்னு அந்த இடத்துலேயே வந்து அவர் தான் யாரோட ஆளுன்றதை நிரூபிச்சிட்டார். பிஜேபிக்குள்ளே இருக்க அதிமுகக்குள்ளே இருக்க பிஜேபியோட ஸ்லீப்பர் செல்லு தான் ஓபிஎஸ். இதை மறந்துடாதீங்க. அவருடைய அவரை பொறுத்த வரைக்கும் அவர் மகனுக்கு அடுத்த எலெக்ஷனில் எம்பி சீட்டு இப்போ இருக்க, அவர் மந்திரியாக இருக்கு, எம்பியாக இருக்கார். அடுத்த எலெக்ஷனில் மறுபடியும் அவருக்கு எம்பி சீட்டு கிடைக்கணும். இன்னொரு பையன் இருக்கான் ஓபிஎஸ்க்கு, அந்த மகனுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு வேணும். இது ரெண்டு தான் ஓபிஎஸோட எய்மை தவிர வேறு பெரிய அபிலாஷைகள் அவர்கள் அரசியலில் கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இவர் பன்னீர்செல்வம் வந்து பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல்லாக இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆமாம், திமுகவை பற்றி அவர் பார்த்தீங்கன்னா கலைஞரை பற்றிலாம் புகழ்ந்து பேசியிருக்காரு. திமுகவுடைய சில ஓபிஎஸ் இது வந்து எடப்பாடிக்கு ஒரு பலமாக கண்டிப்பாக அமையும், கண்டிப்பாக இது பலமாக அமையும். அதாவது இந்த போக்கில் அவர் போகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அது எடப்பாடியாருக்கு வந்து பலமாக அமையும். ஒன்றை மறந்துடாதீங்க, அதிமுகவோட அடிப்படை வாக்கு வங்கி என்பது ஆன்டி டிஎம்கே. ஜானகணி ஜே அணின்னு பிரியும்போது ஜானகி அம்மா கலைஞரோட காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. மேடைகளில் வந்து அந்த ஓராண்டு 88 வந்து வாழும் தமிழாக இருக்கிறாருலாம் பேசினாங்க. ஆனால் ஜெயலலிதா வந்து கடுமையாக திமுகவை வந்து எதிர்த்து பேசினாங்க.
ஸோ அந்த வாக்கு வங்கி அதிமுகவோட வாக்கு வங்கி முதுகெலும்பு என்பது வந்து ஸ்ட்ராங் ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க். அதை யார் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஏடிஎம்கேவை கேப்சர் பண்ண முடியும். ஓ பன்னீர்செல்வம் வந்து திமுகவோட சாஃப்டாக போகிறாரு அப்படின்னா அது எடப்பாடியாருக்கு பலத்தை தான் கூட்டும். ஆகவே ஒருவேளை கட்சி பிளவுபட்டால், கட்சி பிளவை நோக்கி போவதாகத்தான் நான் பார்க்கிறேன், அப்படி ஒருவேளை பிளவை நோக்கி கட்சி போகுமே ஆனால் அதில் வந்து திமுகவோட ஆதரவு, மறைமுகமான ஆதரவு இல்லாமல் ஓ பன்னீர்செல்வத்தால் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்க முடியாது. அது வந்து எடப்பாடிக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். எப்போ நீங்கள் ஓப்பனாக டிஎம்கே சப்போர்ட் போகிறீங்க அல்லது டிஎம்கே இஷ்யூவில் வந்து நீங்கள் சாஃப்டாக பெடல் பண்ணுறீங்களோ அன்றைக்கே வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எடப்பாடியோட பலம் வந்து கூடிடும். இதுதான் ஜானி ஜெயானின்னு இருக்கும்போது நடந்தது. ஜானகியானியோட ப்ரோ டிஎம்கே பாலிசிஸ் தான் ஜெயலலிதாவுக்கு உரம் போட்டு வளர்த்து. எஸ், இப்போ இந்த மாதிரி இருக்கும்பொழுது திமுக இதை எப்படி சார் எடுத்துப்பாங்க? திமுக வந்து இதில் எப்படி எடப்பாடி ஒரு ஒற்றை தலைமையாக வராரு அப்படின்னா திமுகவுக்கு எப்படி இருக்கும்? எடப்பாடி ஒற்றை தலைமையாக வரதை திமுக விரும்பாது. அவர்கள் மறைமுகமாக ஓபிஎஸ்ஸை உசுப்பி விடுவார்கள். ஓபிஎஸ்ஸுக்கு அவரை வந்து ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக எடப்பாடி வந்து ஒன்றுபட்ட அதிமுக எடப்பாடி கீழே வந்து பலமாக உருவாவதை ஒருபோதும் திமுக விரும்பாது. ஓபிஎஸ்ஐ அது போன்ற சூழல் வந்தால் ஓபிஎஸ்ஐ திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக பின்னாலிருந்து மறைமுகமாக ஆதரவு கொடுக்கும். அரசு இயந்திரத்தை வைத்து ஓபிஎஸ்ஸுக்கு எல்லா விதமான சலுகைகளையும் கொடுக்கும். இப்போ கூட பாருங்கள், இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்க இந்த இன்றைக்கி என்ன தேதி? 23 பொதுக்குழு கூட்டம். அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கேட்டு வானகரத்தில் ஆவடி போலீஸ் கமிஷனர்கிட்ட கொடுத்தா அவர் எந்த பதிலுமே சொல்லலை. பர்மிஷன் கேட்டு பெஞ்சமின் முன்னாள் அமைச்சர் ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கார். அது நாளைக்கு பெட்டிஷன் விசாரணைக்கு வருது. இதெல்லாம் என்ன காரணம்? இதெல்லாம் எதை காட்டுது? இன்டைரக்டாக ஓபிஎஸ்ஸுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு கொடுக்க துவங்கி விட்டது என்பதைத்தான் காட்டுகிறது. அது நடந்ததுன்னா எடப்பாடிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓங்கும். ஏன்னா மறந்துடாதீங்க, அதிமுக வாக்கு வங்கியின் அடிப்படை என்பதே ஸ்ட்ராங் ஆன்டி டிஎம்கே. அவங்க எப்படி தங்களுக்கு எதிராக வந்து ஒரு வலுவான அதிமுக உருவாவதை திமுக விரும்பவில்லை. அதிமுக அடிச்சுக்கிட்டு ரெண்டாக உடையணும். ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் பவர் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஓகே. அல்லது யாருக்கு அதிகமாக பவர் ஓங்குதோ அதுக்கு எதிராக இருக்கவங்கள அவங்க உசுப்பி விட்டு அவங்கள வந்து பின்னால்லேருந்து இயக்குவாங்க. ஸோ ஒன்றுபட்ட அதிமுகவை திமுக விரும்பலை. அதிமுக ரெண்டாக உடையிறத அவங்க விரும்புகிறாங்க. ஆனால் ரெண்டு பேரும் பலம் இல்லாமல் இருக்கணும். அதில் யாராவது ஒருத்தருக்கு பலம் வருது, எடப்பாடியாருக்கு பலம் வருதுன்னா ஒருபோதும் அவங்க அதை விரும்ப மாட்டாங்க. அந்த சூழல் வந்ததுன்னா கண்டிப்பாக ஓபிஎஸ்ஸை திமுக பேக் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு இப்போயே திமுக மறைமுகமாக ஓபிஎஸ்ஸுக்கு ஆதரவாக செயல்பட தொடங்கிவிட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதனுடைய அதுக்கு சரியான உதாரணம் ஆவடி போலீஸ் கமிஷனர்கிட்ட அந்த ஜூரிஸ்டிக்ஷன் திருவேற்காட்டில் வானகிராமத்தில் இருக்கக்கூடிய சீவாறு கல்யாண மண்டபம் ஆவடி போலீஸ் கமிஷனரோட ஜூரிஸ்டிக்ஷனில் வருது. பொதுக்குழு நடக்குது, பிரச்சனை இருக்குதுன்னு 4 நாளைக்கு முன்னால் போய் போலீஸ் பாதுகாப்பு கேட்டால் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கார் போலீஸ் கமிஷனர். இதிலேருந்தே அதிமுக உள்ளு விவகாரங்களில் திமுக தலையிட ஆரம்பித்து விட்டது என்பது வெள்ளிடைமலை. அதனால தான் அவர் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. எடப்பாடி கை ஓங்குவதே திமுக ஒருபோதும் விரும்பாது. ஓ பன்னீர்செல்வம் துவண்டு விழுந்தால் அவரை தூக்கி நிறுத்துவதற்கு தன்னாலான எல்லா வேலைகளையும் திமுக மறைமுகமாக செய்யும். அரசியல் ரீதியாக, கட்சி ரீதியாக மட்டுமல்ல, அரசு இயந்திரத்தை வைத்து அதை செய்யும். ஓபிஎஸ்சி ஒரு நாள் ஒரு சைலண்டான மோட்ல இருந்தாரு, இப்போ சடனாக வந்து ஒரு அகிலேஷா பேட்டி கொடுக்குறாரு, மக்களை சந்திப்பு வாங்குறாரு, இந்த மாதிரி அவர் யாரை என்ன சந்திக்க வர வேணாம், இந்த சமரச பேச்சுவார்த்தைக்கு யாரும் வர வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இவ்வளவு நாள் அமைதியாக இருந்தவர் திடீர்னு என்ன, இவ்வளவு நாள் பொறுத்து தானே போனார் எடப்பாடி அப்படிங்கிறாலும் அவங்க எதிர்கட்சி தலைவரை அவர் கைப்பற்றிட்டாரு. இவர் ஒரு ஒருங்கிணைப்பாளராக அவர் இணைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். இப்போ சடனாக ஓபிஎஸ் வந்து என்ன பின்புலத்தில் சார் அவர் வந்து அதாவது ஆற்றுல மூழ்கிறவனுக்கு கையில் எது கிடைக்குதோ அதை பிடிச்சிக்கிட்டு மேலே வர பார்ப்போம். அதுதான் இப்போ ஓபிஎஸ்ஸோட கதை. ஓபிஎஸ் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தது வந்து தன்னை மீறி போவாது, எடப்பாடியார் தன்னை மீறி போகமாட்டார், தனக்குரிய மரியாதையோடு தான் கொடுப்பாருன்னு அவர் நினச்சிட்டு இருந்தார். தனக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுப்பார்னு. இப்போ அது எடப்பாடி வேறு மாதிரி முடிவு பண்ணிட்டார், இனிமேல் ஸ்பேஸ் கொடுக்க முடியாது, எனக்கு கீழே தான் நீ அவர் முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சதுனால தான் வந்து தன்னோட ப்ராக்சிஸை விட்டு கோர்ட்டில் கேஸ் போடுறாரு, வைத்தியலிங்கம் மூலமாக கடிதத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ஏங்க, அதுவே அவரோட பலவீனங்க. உங்கள் எதிரிக்கு நீங்கள் எழுதின கடிதத்தை உங்கள் எதிரி அந்த கடிதம் வந்ததாக அங்கீகரிக்கவே இல்லை. இந்த பிரச்சனையை பற்றி எடப்பாடி இது வரைக்கும் வாயை திறக்கல, பேசுகிறது பூரா ஓபிஎஸ். அப்போ பேசுகிறவங்களுக்கு பேசுகிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம், பேசாத வார்த்தைக்கு பல அர்த்தம். எப்பவுமே ஒரு லீடராக இருக்கவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஸோ எடப்பாடி கை ஓங்கிடுச்சு, தன்னால் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாதுன்ற காரணத்தால் தான் வந்து ஓ பன்னீர்செல்வம் வைத்தியலிங்கம் மூலம் தான் எழுதின கடிதத்தை பொது வெளியில் வைக்கிறாரு. அதுவே அவருடைய பலவீனத்தை காட்டுது. அப்படித்தான் நான் பார்க்குறேன். மக்கள்கிட்ட வந்து எடப்பாடி எப்படியும் ஒரு எமர்ஜ் ஆகிடுவார்ன்ற மாதிரி மாறலாம் சார். இப்போ எடப்பாடி கை ஓங்குதுன்னு தான் நான் சொல்கிறேன். அதிமுக வலுவுடன் ஓபிஎஸ் போன பிறகு அதிமுக வலுவுடன்
வலுவுடன் தான் இருக்கும். பெரிய அளவில் அதில் சரி வரும். அவரோட சமூகம் சார்ந்தே அவருக்கு ஒன்றும் பெரிய இல்லை, மரியாதை இல்லை, அவருக்கு அவர் பெரிய இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. நான் நினைக்கிறேன் மேபி இது வரும் நாட்களில் பெரிய தவறுகள் அதிமுக பண்ணிச்சுன்னா அவங்க வந்து பலவீனம் அடையலாம். ஆனால் ஒரு மாதிரி ஓபிஎஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணி எடப்பாடி கட்சியை கண்ட்ரோலில் எடுத்துட்டாருன்னா காலப்போக்கில் வந்து அதிமுக வலுவுடன் தான் திகழும். ஆனால் வேறு சில தவறுகள் நடந்து எடப்பாடி ஆதரிப்பவர்களுக்குள்ளேயே பிரச்சனை வந்ததோ அல்லது வந்து சாதிய ரீதியாக இந்த பிரச்சனையை ஓபிஎஸ் ஒருவேளை திருப்புறாருன்னா வந்து எடப்பாடியார் சார்ந்த கவுண்டர் சமூகத்துக்கும் ஓபிஎஸோட தேவர் சமூகத்துக்கும் இடையே ரெண்டுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கம்யூனிட்டிஸ். கட்சி வந்து சாதிய ரீதியாக பிளவை சந்திச்சதுன்னா ஆபத்தாயிடும். அப்போ வந்து எடப்பாடியாருக்கு கட்சியை கண்ட்ரோலில் கொண்டு வந்து 24 வெற்றி பெறுறதோ 26 ஆட்சி பிடிக்கிறதோ கஷ்டமாயிடும். ஆஸ் ஆஃப் நோ நான் சொல்ல வர பாயிண்ட்டு, இந்த நிமிடம் வரை இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, ஓபிஎஸ் சிபிஎஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றை தலைமை குறித்த மோதல், ஆஸ் ஆஃப் நோ இருக்கக்கூடிய கள யதார்த்தம் எடப்பாடி கை ஓங்கி இருக்கிறது. ஆஸ் ஆஃப் நோ அப்படி ஒருவேளை ஓபிஎஸ் அடக்கி எடப்பாடியார் கட்சியை கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாருன்னா அதன் பிறகு அவர் வந்து தேவர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் கணிசமான பிரதிநிதித்துவத்தை கட்சியில் கொடுத்தாருன்னா அவரால் டேக்கிள் பண்ணார்னா அவரால் இந்த லாஸை ஓபிஎஸ் வெளியில் போகிற அந்த லாஸை வந்து அந்த டேமேஜை வந்து சரி செஞ்சிட முடியும். வாக்கு வங்கியையும் அவரால் தக்க வச்சுக்க முடியும். மாறா அவர் வந்து ஓபிஎஸ்ஸை தான் நம்ம ஒழிச்சிட்டோமேனு சொல்லிட்டு தான் சமூகம் சார்ந்தோ அல்லது வந்து தான் சமூகத்து தேவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் தோன்றித்தனமாக வந்து எல்லா சமூகத்தினரிடமும் நடந்து கொள்வாரே ஆனால் சிக்கலாயிடும். ஸோ ரெண்டு மூணு விஷயம், ஒன்று ஜாதி ரீதியாகவும் அவர் தேவர்களை அரவணைக்கணும், ரெண்டாவது அப்படி அரவணைச்சா மட்டும் பத்தாது, தான் சார்ந்த சமூகம் தேவர் சமூகம் இதை தவிர வெளியில் இருக்கக்கூடிய மற்ற அதிமுகன்றது ஒரு பெரிய கட்சி, எல்லா ஜாதி மதங்களும் சேர்ந்தவங்களும் அந்த கட்சியில் இருக்காங்க. ஜெயலலிதா எப்படி எல்லாருக்கும் ஒரு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுத்தாங்களோ அந்த மாதிரி பிரதிநிதித்துவத்தை ஒருவேளை ஓபிஎஸ்ஸுடனான அந்த சண்டையில் தான் வெற்றி பெற்றாலும் கூட இபிஎஸ் என்ஷூர் பண்ணணும், எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறது. அப்படி பண்ணால் அவர் ஜெயிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஓபிஎஸ்ஸை ஜெயித்தோடனே தனக்கு தோணக்கூடிய காரியங்களெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவர் போனாருன்னா கஷ்டம், கட்சி மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்கும், பிஜேபி வளரும். இப்போ இந்த இபிஎஸ் வந்து ஒற்றை, ஒருவேளை இபிஎஸ் வந்து இந்த ஒற்றை தலைமையாக கொண்டு வந்துடுறாரு கட்சியை கைப்பற்றுறது அப்படின்னா ஓபிஎஸ் அடுத்த மூவ் என்னவா சார் இருக்கு, என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்கக்கூடும், ஒருவேளை அவர் போகிறார் வெளில போகிறாருன்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா, என்ன மாதிரியான போக்கு எப்படி என்ன பண்ணுவார் ஓபிஎஸ் அடுத்த மூவ் என்னவா இருக்கும், கட்சியை உடைப்பார், சாதி ரீதியாக அணித்திரட்டல் பண்ணுவார், திமுக அதுக்கு மறைமுகமாக கண்டிப்பாக உதவி செய்யும், பிஜேபியோடையும் பேசுவார், தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்கு சில காரியங்களை அவர் செய்வார். ஆனால் லாங் டேர்மில் அவரால் நிற்க முடியாது. கட்சி எடப்பாடி கண்ட்ரோலில் தான் இருக்குது என்பது என்னுடைய கருத்து. நன்றி. நன்றி.